கோவை மாநகரில் ஓடக்கூடிய 2000-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் ஆட்டோ டிரைவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் அந்த நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்கும் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் பயணத்தின் போது நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்கும் புத்தகங்கள் அதாவது லைப்ரரி ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற பேரில் எல்லா ஆட்டோக்கள்லேயும் ஒரு சின்ன மினி லைப்ரரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த ஆட்டோவில் ஆட்டோ டிரைவர் சையத் அவருடைய ஆட்டோவில் கலாம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு சின்ன ஒரு லைப்ரரியும் அதே போல் நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் 5-6 நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அதே போல் குழந்தைங்க பயணம் பண்ணால் அவங்களுக்கு சாக்லேட் மாதிரி இது, அதே போல் இன்னும் ஒரு ட்ராஷ் பாக்ஸ் கூட வைக்க போகிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் சில நேரம் ஆட்டோவில் போகிறவங்க ஏதாவது கையில் பேப்பர் பேப்பர் இருந்தாங்கன்னா அப்படியே ரோட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே ஒரு ட்ராஷ் பாக்ஸ் வச்சு அதில் போடுற மாதிரியும், அதே போல் பேசஞ்சர்ஸோட பயணம் வந்து இனிதாக இருக்கிறதுக்காக சுகமாக இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உடனே இது வந்து நம்முடைய மாநகரில் உள்ள 2000-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் விரிவுபடுத்தப்படும். புத்தகங்கள் வந்து ஒரு மனுஷனை வந்து பெரிய அளவில் மாற்றம் ஒரு பாசிட்டிவான மாற்றம் கொண்டு வர்றதில் புத்தகத்தினுடைய பங்களிப்பு நம்ம சொல்ல தேவையில்லை. அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு நூலகங்களில் நூல்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் ஆர்வம் உள்ளவர்கள் வீட்டில் புத்தகம் வச்சுருப்பாங்க. ஆனால் புத்தகம் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாநகர காவல் சார்பாக ஏற்கனவே அதாவது கோவை மாநகரத்தில் உள்ள சின்ன சின்ன தெருக்கள்லாம் வந்து வீதிதோறும் நூலகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய வகையில் கதை புத்தகங்கள் தமிழில் கதை புத்தகங்கள் ஒவ்வொரு தெருவுலேயும் வச்சிட்ருக்குறோம். அதே போல் ஆட்டோக்களில் 2000-க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வந்து ஓடுது மாநகரத்தில். அந்த ஆட்டோக்களில் இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள் அவங்க ஓய்வு நேரத்தை புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக அறிவை வளர்த்து கொள்வதற்கும் நேரத்தை பயனுள்ளதாக செலவழிப்பதற்கும்